வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் கதம்ப மொபிசியல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கதம்ப மொபிசியலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு அம்மா கைப்பக்குவத்தான ஆலங்காய்ப்புட்டு குழந்தைகளுக்கான பின்னேற சிற்றுண்டி, ஹெல்த்தியானது, டைரி ஃப்ரீ செய்து காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். இந்த கப்பால் ரெண்டு இப்படி தட்டி ரெண்டு இது எடுக்கணும்னு போட்டுட்டேன். இது அடுத்தது அரிசிமா, வறுத்த அரிசிமா. இது வறுத்த உளுந்துமா, ஊறிடால், ட்ரைட் ஊறிடால் ஃப்ளவர். ஒரு சிட்டிக உப்பு, அப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு இளஞ்சுடு தண்ணி அவரே மிக்ஸ் பண்ணி வடிவ பதமா இடியப்பம் புளியற பதத்துக்கு குழச்சிட்டீங்கன்னா சரி, அவரை வடிவா இருக்கமா குழச்சிட்டு குழச்சாச்சு. அவரை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டணும். ஓகே, இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த பாருங்க, இப்படி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டு வேற தண்ணி ஆவியில் அவிக்கணும். ஏற்கனவே தண்ணி கொதிக்க விட்டுட்டு இதில் போட்டு அவிப்போம். ஓகே, இவரை அவிக்க போட்டுட்டு இது வந்து இது இந்த பனம் குட்டான்ன்ற பனம் வெல்லம்ன்ற இந்த இதில் இதன் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். அது நான் தூளாக்கி வச்சிருக்கிறேன். தேங்காய் பால் புழிஞ்சி வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் என்ன சேர்ப்புறோம்னா சட்டியை சூடாக்கி வச்சுட்டு அடுப்பில் இவர் இங்கே அவிஞ்சிருக்கட்டும். இங்கே நாங்கள் பாகு காய்ச்சுவோம். நல்லா சட்டி சூடு வரணும்னு பாலை விட்டுட்டு நல்ல ஒரு தேங்காயில் நல்ல திக்காக ஒரு புளிஞ்சி பால் எடுத்தேன்னா தேங்காய் பால். பசுப்பால் இல்லை, சில பிள்ளைகளுக்கு பசுப்பால் அலர்ஜி கேட்குற பிள்ளைகளுக்கெல்லாம் இது நல்ல சத்தான உணவு. இது வந்து பனம் குட்டான்னு சொல்லி சொல்கிறது இந்த இதில் இதுக்குள்ளே இருந்தது. இதுவும் நல்ல உடம்புக்கு நல்ல இதானது தான். இதில் அரிசி மாவு இடித்து வறுத்த அரிசிமா, இடித்து வறுத்த உளுத்தம்மா எல்லாம் போட்டு இவரை நல்லா காய்ச்சிட்டு உங்களுக்கு இந்த இப்படியான உணவுகளை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறது நல்ல. கடையில் ஃபாஸ்ட் ஃபுட் அதுலண்டு பிள்ளைகளுக்கு சிப்ஸ் அதுலண்டு கடையில் வரும்போது பள்ளிக்கூட வரும்போது வேண்டி சாப்பிட்டுக்கண்டெல்லாம் வருவினம் அதுகளுக்கு நேலும் அதுகளும் கூடாது. இப்படியான நல்ல சத்தான உணவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறதால நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுன்னா பிள்ளைகள் வளருவார்கள். இங்கே அடிக்கடி கேஎஃப்சி அதுலண்டு ஒரே சிக்கன்களும் அதுகளுக்கு கொடுக்க இங்கே ப்ரொய்லர் சிக்கன் எல்லாம் பிள்ளைகளோட உடலுக்கு கெடுதலை விளைவிக்கிறது. அப்போ பின்னேற உணவாக நீங்கள் இப்படியான நல்ல ஹெல்த்தியான உணவுகளை கொடுக்கறது பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் நீங்கள்
இனிமேல் இப்படியான உணவுகளை நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்து பின் நேரத்தில் கொடுப்பீங்கன்றதுக்காண்டி தான் நான் இது செய்து காட்டுறேன்னா. அம்மா எங்களுக்கு நாங்கள் பள்ளி கொடுத்தால வேறு அம்மா செய்து தருவா வீட்டில். நாங்கள் குட்டி குட்டி உருண்டியாக இருக்கும், அப்படியே ஓடி ஓடி அந்த உருண்டை எடுத்து அம்மா உருட்டி அவிச்சிட்டு வைக்கிறது கிடையிலேயே எல்லாருமே ஓடி ஓடி எடுத்து எடுத்து சாப்பிட்டு விட்ருவோம் பாகுக்குள்ளே போடுறது கிடையிலேயே. அப்போ ஊரில் எல்லாம் நாங்கள் அப்படியான சாப்பாடுகளை தான் சாப்பிட்டு வளர்ந்தோம் நாங்கள். இங்கே பிள்ளைகளுக்கு ஸ்கூல் விட்டு வரையக்குள்ளேயே வரையக்கு ஒரு சிப்ஸோட ஒரு குச்சியும் கொடுத்து விடுவாங்கள், அதுக்கெல்லாம் சோசியம் விட்டு எல்லாம் விட்டு வர வர சாப்பிட்டுக்கண்டு வருவினாங்க. அதுக்கப்புறம் வீட்டை வந்தால் இந்த சாப்பாடு அவங்கள எந்த எண்ணெயில் பொறிச்ச எண்ணெயிலையே திருப்பி திருப்பி பொறிப்பாங்க. அந்த சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு சரியான கெடுதல் தான் இது கொதிச்சுன்னு வந்துட்டுது. இங்கே இவரும் ரெடியாக அவிஞ்சு கண்டு வர இது நோமலாக சிலர் செய்வினம் சீனி போட்டு இது தேங்காய் பாலுக்கு நாங்கள் பணம் குட்டான் போட்டு செய்யக்க இன்னும் விசேஷமாக இருக்கும். இது பிள்ளைகளுக்கு ஊரில் எல்லா ஊரில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் இதுதான் சாப்பிடுவோம், நாட்டில் இதுதான் சாப்பிட்டு வளர்ந்த நாங்கள் நல்ல சத்தான உணவுகள். அம்மாவை இது இப்படி இதில் புட்டுக்களி என்று செய்து அறிவினம், தடிமன் காய்ச்சல் வந்தால் ஊதுமா கூழ் என்று செய்து அறிவினம், உடனே தடிமன் காய்ச்சல் பறந்தோடிடும். இங்கே நாங்கள் எல்லாமே உடனே தடிமன் காய்ச்சல்னா என்ன உடனே ஓடி போய் கடையில் மருந்துகளை வேண்டிட்டு பேட்டனடோல் பேரசிட்டமோல்னு சொல்லி போட்டுருக்குறோம். அங்கே என்ன உடனே ஊதுமா கூழ் மஞ்சள் அதெல்லாம் போட்டு காய்ச்சி தருவினா உடனே பறக்கும். அவங்கிட்டாண்டு பார்ப்போம். போச்சன் வந்துட்டு வருவாங்க ரெடியாக அவிஞ்சிட்டு வார எல்லாரும் என்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறேன் இங்கே தோட்டம் இதெல்லாம் நிப்பாட்டியாச்சாண்டா இல்லை நான் உள்ளி எல்லாம் போட்டாச்சு இப்போ வெளியே குளிர் போயலாது உள்ளியெல்லாம் ஒரு அளவுக்கு வேற குளிரும் குறைய உங்களுக்கு உள்ளி நட்ட இதுகளை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அது வரைக்கும் என் மகன் ப்ரோக்ராம் இதுகள் எல்லாம் விட்டு கொண்டு வந்தேன் நான் அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஏன் சும்மா இருப்பான்னு சொல்லி போட்டு நாம் குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளை செய்து காட்டலாம்னுட்டு தான் இந்த இது எடுத்து நாங்கள் இவர் அவிஞ்சு ரெடி ஆகிட்டேன். இவரே இனி இதுக்குள்ள அப்படியே போட வேண்டியான் இதுக்குள்ள போட்டு இங்கே வேறு இப்படி அவிஞ்சு ரெடி ஆகிட்டு வரேன். ரெண்டு பதமா கொஞ்சம் வத்து வரைக்கும் செய்து போட்டு மேலே ஒன்று ரெண்டு அவியாத மாதிரி வந்துட்டு அது இந்த பாவுக்குள்ள அவிஞ்சன் வந்துடும் பாருங்க. இவ்வளோ வலிமையாக இருக்கண்டு இதுக்குள்ள கிடக்க அந்த பனங்குட்ட அந்த கலருக்கும் இதுக்கும் பாருங்க தேங்காய் பாலும் அதுவும் சேர்ந்து இவ்வளவு நல்ல அழகாக இருக்குது. இதை பார்த்தா பிள்ளைகளுக்கு பிடிக்குமெண்டு நிச்சயமாக நான் பிடிக்குமெண்டு நம்புகிறேன். இப்படி செய்து கொடுத்தா முதல் வேணாம்ட்டு தான் சொல்லிவிடும் ஃப்ரெண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவினோன்ட்டு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் வத்தி இவரோட திக்காகி அந்த கிரேவி வந்து இவரோட அந்த போலுகளில் கொஞ்சம் அந்த கிரேவி வந்து ஒட்டணும். ஒட்டிக்கன் வரும் வரைக்கும் கொஞ்சம் செய்து போட்டு நாங்கள் நீங்கள் இதை எல்லாம் பிள்ளைகளுக்கு நான் செய்து காட்டுவீங்கன்ட்டு நான் இன்றைக்கி செய்து கொடுப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். பாருங்க இப்போ எப்படி வந்திருக்கேன்னு பாருங்க.
எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் எடுத்து இப்படி கட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அருமை. நிச்சயமா பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுவார்கள். செய்து கொடுத்து பாருங்க. ஓகே, இதுவரை நேரம் அம்மா கைப்பக்குவத்தாலான ஆலங்காய் புட்டு பார்த்தீங்க. உங்களுக்கு அடுத்த தடவை நான் ஊதுமாக்கூழ் எப்படி காய்ச்சிறேன்னு காட்டித்தான். நன்றி, வணக்கம்.